தாஜ்மஹால் போன்ற வீடு கட்டி மணிமிக்கு பரிசளித்த தொழிலதிபர். மத்திய பிரதேசத்தில் தாஜ்மஹாலை போன்ற பிரம்மாண்டமான வீட்டை கட்டி அதை தனது 27 ஆண்டு கால வாழ்க்கை துணைக்கு தொழிலதிபர் பரிசளித்திருப்பது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பரஹான்பூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆனந்த் பிரகாஷ். 52 வயதாகும் இவர் தனது மனைவி மஞ்சுஷாவுக்கு அவர் வாழ்நாளில் மறக்க முடியாத பரிசு ஒன்றை அளிக்க விரும்பினார். இதற்காக அவர் சிந்தையில் எழுந்தது தாஜ்மஹால். தாஜ்மஹாலை போன்ற ஒரு வீட்டை கட்டி அதை மனைவிக்கு பரிசளிக்கலாம் என எண்ணி அவர் அதற்காக 50 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கினார். அங்கு தாஜ்மஹாலை போன்ற வீட்டை கட்டுவதற்கான கட்டுமான பணி தொடங்கியது. சுமார் 3 ஆண்டுகள் நீடித்த இந்த கட்டுமான பணி தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. பார்ப்பதற்கு நிஜ தாஜ்மஹாலை போன்று தோற்றமளிக்கும் இந்த பிரம்மாண்ட இல்லம் அவரது மனைவியை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. இது குறித்து ஆனந்த் பிரகாஷ் அளித்த பேட்டியில் கூறியதாவது, அன்பின் அடையாளமாக இந்த வீட்டை எனது மனைவிக்காக நான் கட்டினேன். இது என் மனைவிக்கு மட்டுமன்றி இந்த நகரத்துக்கும் இங்கு வாழும் மக்களுக்கும் நான் அளிக்கும் பரிசு. ஏராளமானோர் திருமணத்துக்கு முன் எடுக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் என்ற புகைப்படங்களை எடுப்பதற்காக என் வீட்டை தேர்வு செய்து இங்கு வருகின்றனர். நானும் அவர்களை தடுத்து நிறுத்துவதில்லை. காரணம், நாங்கள் அனைவருடனும் மிகவும் நெருக்கமாக பழகும் பழக்கமுடையவர்கள். மேலும் எங்கள் பகுதியில் ஒவ்வொருவரும் பிறரை அறிந்து வைத்திருப்பர். ஆகையால் எனது வீடு அனைவருக்கும் எப்போதும் திறந்தே இருக்கும். இந்த வீட்டில் 2 பிரதான படுக்கை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நூலகமும் தியான மயமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தாஜ்மஹால் உலக நாடுகளைச் சேர்ந்த அனைவரையும் ஈர்க்கக்கூடியது என்றாலும் எனது வீட்டில் இஸ்லாமிய கலைகளுக்கு நிகரான உள்கட்டமைப்பு வடிவமைக்கப்படவில்லை. ஏனென்றால் ஷோஃபா திரை சீலைகளை அமைக்க வேண்டும் என்பதால் இந்த முடிவை நான் எடுத்தேன் என்று அவர் கூறினார். மேலும் தாஜ்மஹாலை போன்ற வீட்டை கட்ட ஏன் முடிவு செய்தீர்கள் என்று நிருபர்கள் கேட்டபோது, இன்று நமது நாட்டில் வெறுப்புணர்வு பரப்பப்படுகிறது. மதம் ஜாதியை மையமாக வைத்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்றனர். இந்தியாவுக்கு மத சாயம் பூசி சகிப்பின்மையை பாஜக அரசு பரப்பி வருகிறது. ஏற்கனவே கடந்த 2017 பாஜகவை சேர்ந்த எம்பி ஒருவர் தாஜ்மஹால் இந்திய கலாச்சாரத்தின் இழுக்கு, அது துரோகியால் கட்டப்பட்டது என்று கூறியிருந்தார். இது எனக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஆகையால் இது போன்ற தருணத்தில் அன்பை பரப்ப நான் முடிவு செய்தேன். என்னை பொறுத்தவரையில் இந்த வீடு அன்பின் அடையாளம். சமூக வேறுபாடுகளையும் அரசியல் சலசலப்பையும் கடந்து யார் வேண்டுமானாலும் என் வீட்டிற்கு வரலாம் என்று அவர் தெரிவித்தார். மனைவிக்காக இந்தியாவில் தாஜ்மஹாலுக்கு நிகரான வீடுகள் கட்டப்படுவது இதுவே முதல் முறையல்ல. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரி ஒருவர் காலமான தனது மனைவியின் நினைவாக கடந்த 2013 தாஜ்மஹாலை போன்ற நினைவகத்தை எழுப்பியிருந்தார். ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் கடந்த 17 முகலாய பேரரசர் ஷாஜகானால் தனது 6 உயிர் மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டப்பட்டது. மும்தாஜ் தனது 14th பிரசவத்தின் போது உயிரிழந்ததால் மிகவும் வேதனை அடைந்த ஷாஜகான் தனது காதல் மனைவியின் அடையாளமாக தாஜ்மஹாலை கட்டினார். கொரோனா தொற்றுக்கு முன்பு வரை தாஜ்மஹாலை ஒவ்வொரு நாளும் சராசரியாக 70,000 பேர் பார்வையிட்டு வந்தனர். தற்போது மீண்டும் பொதுமக்களின் பார்வைக்காக தாஜ்மஹால் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.